அன்பிற்கினிய ஆசிரியர் தலைமைகளே யூஜி டிஆர்பி நியமன தேர்வு அழகுல சீரா புராணம் குறித்த தகவல்களை இந்த விரிவாக காணலாம் இந்நூல் சீரா புராணம் பதினேழாம் நூற்றாண்டின் பிற்பகுதியில் எழுதப்பட்டது தமிழில் இஸ்லாமிய காவியம் ஒன்று எழுதப்பட வேண்டும் என்ற வல்லல் சீதக்காதியின் வேண்டுகோளின்படி படி புலவர் இதை இயற்றினார் வல்லல் சீதக்காதிக்கு மிக நீண்ட ஒரு ஆசை இருந்துச்சு நபிகள் நாயகத்தோட வரலாறு தமிழ்ல எழுதணும் அப்படிங்கிறதுக்காக அதனால தமிழ்நாட்டுல அப்படி இஸ்லாமிய புலவரை தேடுறப்போ புலவர் பெயரை கேள்விப்பட்டு உமர் புலவரை வருவித்து இவர் பொருளுதவி செய்ய உமர் புலவரால் எழுதப்பட்டதுதான் சீரா புராணம் அப்படிங்கிறாங்க தமிழ் இஸ்லாமிய மரபை உருவாக்கிய மார்க்க மேதையும் அரபிக் கவிஞரும் ஆகிய செஹு ச அப்பா அவர்களின் காப்பியத்திற்கான கருப்பொருளை புலவருக்கு அருளினார் நபிகள் நாயகத்தோட வரலாறு யார் சொன்னார் அப்படின்னு பாக்குறப்போ செதக்கத்துள்ளா அப்பா அவர்தான் வந்து தமிழ் இஸ்லாமிய மரபை உருவாக்கியவர் மார்க்க மேதையும் அரபிக் கவிஞரும் ஆவார் அவர்தான் உமர் புலவருக்கு இந்த கருப்பொருளை வழங்கியிருக்காரு சீரா புராணத்திற்கான கருப்பொருளை நூல் அமைப்பு அப்படின்னு பார்க்கிறப்ப முகமது நபியின் வரலாற்றை பாடும் சீரா புராணம் இரண்டு பாகங்களில் ஐயாயிரத்தி இருபத்தி ஏழு செய்யுள்கள் கொண்டது முதற் பாகத்தில் நாற்பத்தி நான்கு படலங்களும் இரண்டாவது பாகத்தில் நாற்பத்தி ஏழு படலங்களுமாக எழுதப்பட்டது அப்படி பாக்குறப்ப கிட்டத்தட்ட தொன்னூற்றி ஒரு படலங்கள் மொத்தம் முதல் பாகத்தில் விலாதத்து காண்டத்தில் இருபத்தி மூன்று படலங்களும் நுபுவத்து காண்டத்தில் இருபத்தி ஒரு படலங்களும் நாள இரண்டு படலங்களாக பிரிக்கிறாங்க முதல் காண்டம் வந்து விலாதத்து காண்டம் அதுல இருபத்தி மூன்று படலம் இரண்டாவது நுபுவத்து காண்டம் அதுல ஒரு இருபத்தி ஒரு படலம் இரண்டாம் பாகம் ஹிஜ்ரத்து காண்டம் இந்த ஒரே ஒரு காண்டத்துல மட்டுமே நாற்பத்தி ஏழு படலங்களும் முழுமையா இருக்கு நுபுவத்து காண்டம் ஹிஜுரத்து காண்டம் என்ற மூன்று காண்டங்களையும் ஐயாயிரத்தி இருபத்தி ஏழு செயல்களையும் கொண்டது புலவர் அவர்கள் எழுதிய சீரா புராணம் புலவர் தமிழ் காப்பிய மரபின்படி நாட்டுப் படலமும் நகரப் படலமும் அமைத்து இயற்றினார் அது ஒரு இஸ்லாமிய இலக்கியமாக இருந்தாலும் தமிழ் காப்பிய மரபு தண்டி அலங்காரம் சொல்லுது இல்லையா காப்பியத்திற்கான இலக்கணம் அந்த காப்பியத்திற்கான இலக்கணத்துக்கு உட்பட்டு நாட்டுப் படலம் நகரப் படலத்தெல்லாம் சேர்த்து பாடியிருக்கிறாரு நபியின் நாடாகி அரபு தேசத்தை வர்ணிக்கும் பகுதிகளில் தமிழ் இலக்கியத்தின் ஐந்தினை மரபின்படி வகை நிலங்களை விவரித்து தமிழ் நிலத்தின் மரம் செடி கொடிகள் விலங்குகள் ஏற்ப எழுதியுள்ளார் இந்த கதை களம் என்னவோ அரபு தேசம் ஆனா உமர் புலவர் தமிழ்நாட்டை சேர்ந்தவர் அப்படிங்கிறதுனால இந்த நகரப்படலத்தையும் நாட்டுப் படலத்தையோ தமிழ்நாட்டை ஒட்டியவர் எழுதியிருக்கிறார் தமிழ்நாட்டு மலைகளில் வாழும் குறவர் குரத்தியர் திணைப்புணம் காவல் பறன்கள் யாழ்ப்பறை போன்ற இசைக்கருவிகள் மா பழா வாழை என்ற முக்கணிகள் என்றே அரபு நிலத்து காட்சிகள் வர்ணிக்கப்படுகின்றன கண்டிப்பா இந்த அமைப்பு அரபு நாட்டுல இருக்குமா குறவர் குரத்தியர் மலைவாழ் மக்கள் இருந்திருப்பாங்களா திணைப்புணம் காக்கப்படுமா காவல் பரன்கள் அமைக்கப்பட்டிருக்குமா யாழ் பறை போன்ற இசைக்கருவிகள் அங்க இருந்திருக்குமா கண்டிப்பா இல்ல அதே மாதிரி மா பழா வாழை என்ற முக்கணிகள் அரபு நிலத்துல விளைந்ததா அப்படின்னு கேட்டா இல்ல ஆனா இவர் தமிழ்நாட்டுல பிறந்தவர் தமிழ் மக்களுக்காக இந்த காப்பியம் ஏற்றப்படுறதுனால தமிழ் மரபை ஒட்டியே தமிழ் மக்களோடு அஹ் ஒன்றிணைந்த செய்திகளை அது கூட சேர்க்கிறப்பதான் அந்த எதை காப்பியம் வந்து நம்மோடு ஒன்றும் அதனால இந்த செய்திகளை அவர் சேர்த்து எழுதுறார் அரபு மொழி சொற்கள் கலந்த நடையில் எழுதப்பட்டிருக்கிறது அப்போ இது எப்படி இஸ்லாமிய காப்பியம் குறிப்பா அரபு மொழி நடை கொஞ்சம் கலப்பு இருக்கு கொஞ்சம் கடினமா இருக்கும் தமிழோட சேர்த்து அரபு மொழியோட கலப்பும் இதுல இருக்கு நபிகள் நாயகத்தின் வாழ்க்கை வரலாற்றின் பிற்பகுதி உமரு புலவரின் சீரா புராணத்தில் இடம் பெறவில்லை ஏன்னா சீராபுராணம் எழுதி முடிக்கிறதுக்கு முன்பாகவே உமரு புலவர் இறந்துறார் அதனால நபிகள் நாயகத்தோட வாழ்க்கையின் இறுதி பகுதியை வந்து சீராபுராணத்துல அவர் எழுதல சில ஆண்டுகளுக்கு பிறகு பனி அகமது மறைக்காயர் சில நூல்ல பனு அகமது மறைக்காயர்னு கொடுத்துருப்பாங்க அவர்தான் எஞ்சிய பகுதியை பாடி சீராபுராணத்தை நிறைவு செய்றாரு அதுக்கு ஹிஜ்ரத் காண்டம் என்று பெயரிடுறாரு பின்னர் இது சின்ன சீரா என்று வழங்கப்படுகிறது சீரா புராணத்தோட இறுதி பகுதிக்கு சின்ன சீரான்னு பேரு பனு அகமது மறைக்காயர் எழுதுறாரு அதுலதான் ஹிஜ்ரத் காண்டம் அந்த நாற்பத்தி ஏழு படலங்கள் அதுலதான் வருது அதுதான் நபிகள் நாயகத்தோட அந்த இறுதி காலத்தை பத்தி பேசுது பின்பு முன்னா முகமது காதிரி என்பவர் இரு பகுதியை இணைத்து தானும் சில பகுதிகளை சேர்த்து முழுமைப்படுத்தி இருக்கிறார் இரண்டு பகுதியாய் இருந்த இந்த சீரா புராணத்தை முன்னா முகமது க காதிர் என்பவர் ஒன்னா சேர்க்கிற அந்த இரு பகுதியையும் சீரா புராணத்தையும் சின்ன சீராவையும் ஒன்னா சேர்த்து தானும் சில பகுதிகள சேர்த்து ஒரு முழுமையான வடிவம் கொடுக்குறாரு முகமது காதிர் முன்னா முகமது முக முகமது காதிர் என்பவர் நூல் முற்று பெறுவதன் முன்னரே சீதக்காதி இறந்து விட்டார் வள்ளல் சீதக்காதி தான் வந்து உமரப்புலவரை வந்து முகமது நபிகளோட வரலாறு எழுத சொல்றாரு இல்லையா அவர்தான் பொருளுதவி செய்றார் ஆனா நூல் முடியறதுக்கு முன்பாகவே வள்ளல் சீத காதி இறந்துறார் நூல் பாதியிலே நிக்குது இதை கேள்விப்பட்ட வல்லல் அபுல் காசிம் என்னும் செல்வந்தர் சீராபுராணம் ஏற்றுவதற்கான பொருளுதவியை அவர் செய்யறதுக்கு முன் வர்றார் அதன் தொடர்ந்து சீராபுராணம் எழுத தொடர் திரும்ப வந்து இந்த விடுபட்ட படி தொடருது ஆனா முடியறதுக்கு முன்பாகவே நூலை எழுதி கொண்டிருந்த உமரு புலவரும் இறந்து போறாரு பின்னால்தான் பனு அகமது மறைக்காயர் வந்து அதை நிறைவு செய்றாரு எவ்வளவு இடையூறுகளுக்கு பிறகு நம்ம கைக்கு வந்து சேர்ந்த ஒரு அழகான இஸ்லாமிய காப்பியம்தான் தான் சீராபுராணம் கம்பராமாயணத்தில் ஆயிரம் பாடல்களுக்கு முறை கம்பர் சடையப்ப வள்ளலை புகழ்ந்து பாடியது போல மூறு புலவர் நூறு பாடல்களுக்கு ஒரு முறை வள்ளல் சீதக்காதியை பாடியுள்ளார் இலக்கிய இடம் அப்படின்னு பாக்குறப்போ தமிழ் இலக்கியத்தில் செவ்வியல் பண்பு கொண்ட இஸ்லாமிய இலக்கியங்கள் எண்ணிக்கையில் குறைவானவை ரொம்பவே கம்மிதான் அவற்றுள் சீராபுராணம் காவிய சுவையில் முதன்மையான படைப்பு தமிழ் காவியங்களில் இலக்கிய சுவையில் சிந்தாமணி சிலப்பதிகாரம் மணிமேகலை கம்பராமாயணம் பெரிய புராணம் ஆகியவற்றுக்கு நிகராக வைக்கத்தக்க பெருங்காப்பியம் சீரா புராணம் ஐயாயிரத்துக்கும் மேற்பட்ட பாடல்கள் இப்ப நடைய பொறுத்த வரைக்கும் கதை கரு காப்பிய அமைப்பு காப்பிய ஓட்டம் இதெல்லாம் பாக்குறப்போ பெருங்காப்பியம் அப்படின்னு நம்ம கொண்டாடிட்டு இருக்கோம் இல்லையா சிலப்பதிகாரம் மணிமேகலை சீவக சிந்தாமணி புராணத்துல கம்பராமாயணம் பெரிய அதற்கு இணையாக சீராபுராணத்தை வைத்து போற்றக்கூடிய அளவுக்கு மிகப்பெரிய சிறப்பான காப்பியமாக நிறைய காப்பியங்கள் என்னாலும் ஒரே ஒரு காப்பியம் நபிகள் நாயகத்த வாழ்க்கையை ரொம்ப விரிவா பேசுற காப்பியம் முத்து மாதிரியான காப்பியம் முத்தான காப்பியம்னு சீராபுராணத்தை சொல்லலாம் இலக்கிய வரலாறு நூல்கள் என்ன சொல்லுதுன்னு பாருங்களேன் மாலிகாபூரின் படையெடுப்பால் தமிழகத்தில் பரவிய மதம் இஸ்லாம் தமிழ் இஸ்லாம் அரபுக்கு ஊற்றாக அமைவது அரபு இஸ்லாமிய பண்பாடு இஸ்லாம் இலக்கியத்தில் பெரிய நூல் காப்பிய நூல் அப்படின்னு பார்த்தா அது சீராபுராணம் தான் தன் ஆசிரியர் உமரு புலவர் முழு பெயர் உமரு காத கத்தாப் ஊர்கீழக்கரை ஆசிரியர் கடுகை முத்து புலவர் எட்டயபுர ஆசிரியர் கடுகை முத்து புலவர் தன் குருவை வாதுக்கு அழைத்த வாழை வாரிதி என்பவரை வாதில் வென்றவர் அப்போது அவருக்கு வயது பதினாறு எட்டயபுர ஜமீனின் ஆஸ்தான புலவராக இருந்தவர் அதுக்கு முன்பாக எட்டயபுர ஆஸ்தான புலவராக இருந்தவர் ஆசிரியர் கடுகை முத்து புலவர் அவர் வந்து அரபு கவிஞரான இந்த வாழை வாரிதி அப்படிங்கிறவர் வந்து மந்திர வித்தைகள் கற்றவர் அவர் வாதுக்கு அழைக்கிறாரு கடிகை முத்து புலவர் புலமையில வல்லவர் ஆனா மந்திர வித்தைகள் தெரியாதவர் இல்லையா அதனால அவர் வந்து எப்படி போறது அப்படின்னு சொல்லி தயங்கிட்டு இருக்கப்போ உமர் புலவர் வந்து ஆசிரியர் அனுமதி பெற்றுக்கொண்டு நான் போய் வாதில கலந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி இந்த வாழை வாரிதி என்பவரை அவர் அவரை மாதிரியே இவரும் மந்திர தந்திரங்கள் செய்து வாதில் வெற்றி பெற்று வருகிறார் இதை கேள்விப்பட்ட ஆசிரியர் கடிகைமுத்து புலவர் தனக்கு வயது மூப்பு வந்துவிட்டதனால் இரட்டையபுரத்து ஆஸ்தான புலவராக உமரு புலவரை பதவியேற்கும்மாறு செய்கிறார் உமரு புலவரை ஆதரித்தவர்கள் இருவர் ஒருவர் சீதக்காரி வள்ளல் அவர் இறந்தார் பாதையிலேயே இரண்டாவவர் அப்துல் காசிம் மறைக்காயர் சில நூல அபுல் காசிம் மறைக்காயர் கொடுத்திருக்காங்க சீதக்காதி இறந்த பின் அபுல் காசிம் ஆதரித்தார் சீதக்காதியின் இயற்பெயர் சையத் காதர் என்றும் செய்கு அப்சல் காதர் மறைக்காயர் என்றும் மதுசா விமலானந்தம் சொல்றாரு காதர்னு மூவா சொல்றாரு செய்கு அப்துல் காதர் அப்சல் காதர் மறைக்காயர்னு மதுசா விமலானந்தம் சொல்றார் ரெண்டுல எது சரி அப்படிங்கிறது நமக்கு தெரியல சீதக்காதி கிழவன் சேதுபதி விஜய ரகுநாத தேவரிடம் அமைச்சராக இருந்தவர் சீதக்காதி ஆதரித்த புல பிற புலவர்கள் யாருன்னு பாக்குறப்ப கந்தசாமி பள்ளியும் நமச்சிவாய புலவரும் சீராபுராணம் அப்துல் காசி மறைக்காயர் முன்னிலையில் அரங்கேற்றப்பட்டது ஏன்னா அஹ் இவர் வந்து சீரக்கு அதி மறைஞ்சிட்டார் அதனால சின்ன சீரா எழுதப்பட்டு பனு அகமது மரைக்காயரால் சின்ன சீரா எழுதப்பட்டு வல்லு ஆதரித்த உடலாகி அப்துல் காசி மறைக்காயர் முன்னிலையில அரங்கேற்றம் செய்யப்படுது அரங்கேற்றம் செய்தவர் பனு அகமது மறைக்காயர் தான் ஏன்னா உமர் புலவர் அதற்கு முன்பாக இறந்தனர் இஸ்லாமிய கம்பர் எனப்படுபவர் உமர் புலவர் சீரத் என்னும் அரபு சொல் சீரா என தமிழில் வழங்கி வந்துள்ளது சீரா என்றால் வாழ்க்கை வரலாறு என்ற பொருள் புராணம் என்றால் புனித கதை என்ற பொருள் சீரா புராணம் என்ற இந்நூல் முகமது நபி அவர்களின் வாழ்க்கை வரலாற்றை கூறும் புனித நூல் ஆகும் நூல் அமைப்பு மூன்று காண்டங்களை கொண்டது விளாதத்துக்காண்டம் காண்டம் ஹிஜிரத்து காண்டம்னு மூன்று காண்டங்களையும் தொண்ணூற்றி இரண்டு படலங்களாக தொண்ணூத்தி ஒண்ணு பத்தாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டுன்னு கொடுத்திருக்காங்க பாக்கள் ஐயாயிரத்தி இருபத்தி ஏழு விருத்த பாக்களால் ஆன மிகப்பெரிய காப்பியம்தான் சீரா புராணம் விளாதத்து காண்டம் விலாதத் என்ற அரபு சொல்லுக்கு பிறப்பு என்ற பொருள் நபிகள் நாயகத்தோட பிறப்பை பற்றி பேசுகிறது இருபத்தி மூன்று படலங்கள்ல அதை பேசியிருக்காங்க நுகுவத்து காண்டம் என்பது தீர்க்க தரிசனத்தை கூறுவது நபிகள் நாயகம் பின்னால வந்து இறை தூதராக மாற அப்படிங்கிற செய்தியை சொல்லக்கூடிய அந்த காண்டம் தான் நுகுவத்து காண்டம் இளமை பருவத்தை பத்தி பேசக்கூடிய காண்டம் அதுல வந்து அவர் திருமணம் பற்றிய செய்தி எல்லாம் அதுதான் வருது இது வந்து இருபத்தி ஓரு படலங்கள் இருக்கு ஜிப்ரஹீல் மூலம் இஸ்லாம் மார்க்கத்தை அறிதல் அந்த எல்லாம் வந்து முகோத்து காண்டத்துல இருக்கு ஹிஜ்ரத் காண்டம் ஹிஜ்ரத் என்பதற்கு இடம்பெயர்தல் என்ற பொருள் நபிகள் நாயகம் மக்காவிற்கும் மதினாவிற்கும் சென்ற செய்தியை தான் அந்த இறுதி பகுதி சொல்லியது நாற்பத்தி ஏழு படலங்கள்ல இந்த ஹிஜ்ரத் காண்டத்தை தான் பின்னால் வந்த பனு அகமது மறை கயர் எழுதி நிறைவு செய்தார் அப்படின்னு சொல்லி நாம் ஏற்கனவே பார்த்தோம் நாட்டு வர்ணனையில் தமிழ்நாடும் நகர வர்ணனையில் மதுரையும் நினைவில் கொண்டு பாடியுள்ளார் அவர் பாடிய தினமும் அரபு தேசத்தை பத்தி தான் ஆனா எதை மனதுல வச்சு பாருன்னா தமிழ்நாட்டையும் நகரப்படத்துல மதுரை நகரை மனதில் வைத்து பாடிய மாதிரிதான் அந்த பாங்குல தான் அவரு உமர் புலவர் இந்த நூலை பாடியிருக்கிறாரு இதுல ஆற்றுப் படலமும் உண்டு நபிகள் நாயகம் மணந்து கொண்டவர் கதீஜா பிவி நபிகள் நாயகத்தின் மகள் பாத்திமா பிவி நபிகள் மக்காவில் இருந்து மதினாவுக்கு ஓடினார் சீராபுராணம் முடிவதற்கு முன்பாகவே உமர் புலவர் இயற்கை எழுதினார் இவர் முதுமொழி மாலை என்ற நூலையும் எழுதுகிறார் உமர் புலவர் முதுமொழி மாலையும் எழுதுகிறாரு இதுல எண்பது பாடல்கள் இருக்கு உமரு புலவர் பாடாது விட்ட பகுதியை பாடியவர் பனி அகமது மரைக்காயர் பனி அகமது மறைக்காயர் பாடியது சின்ன சீரா எனப்படும் சின்ன சீரா இரண்டாயிரத்தி நூற்றி நாற்பத்தி ஐந்து பாடல்களை கொண்டது முழு புராணத்தையும் இயற்றியவர்கள் இரண்டு பேர் ஆதரித்த வள்ளல்களும் இரண்டு பேர் சிந்தையல்லும் சீரா என்று போற்றப்படுகிறது இலங்கை தமிழ் முஸ்லிம்களின் முக்கிய நூலாக புராணம் திகழ்கிறது புலவரின் மகன்தான் கவி கலஞ்சிய ஆவார் மேற்கோள்கள் அப்படின்னு பாக்குறப்போ ஒரு பாடல் கொடுத்துருக்காங்க திருவினும் திருவாய் பொருளினும் பொருளாய் தெளிவினும் தெளிவாய் சிறந்த மறுவினும் மறுவாய் அணுவினுக்கு அணுவாய் மதித்திடா பேரொழி அனைத்தும் பொருவினும் பொருவா விடுவினும் விடிவா பூதளத்து உறைந்த பல் உயிரின் கருவினும் கருவாய் பெருந்தவம் புரிந்த கருத்தனை பொருத்துதல் கருத்தே என்பது சிறபுராணத்தோட மேற்கோள் வரிகள் அடுத்த இலக்கிய வரலாறு உமர் புலவர இஸ்லாமிய கம்பர் என்கிறது காலம் ஆயிரத்தி அறுநூற்று நாற்பத்தி ரெண்டுல இருந்து ஆயிரத்தி எழுநூற்று மூன்று வரை உமரு கத்தாப் என்பதை இறுதியர் தந்தை சேகு முகமது அலியார் வாழ்விடம் கீழக்கரை எட்டயபுரம் அரசவைக் கவிஞரான கடிகை முத்து புலவரிடம் பயின்றவர் சீதக்காதையின் வேண்டுகோளுக்கு இணங்க வாழ்க்கை வரலாறு என்னும் பொருள் கொண்ட சீரா புராணம் என்னும் காப்பியத்தை யாத்தார் இது முகமது நபியின் வரலாற்றை உரைக்கும் நூல் சீரா புராணத்தின் பாடல்கள் ஐயாயிரத்தி இருபத்தி ஆறு விருத்தங்களை கொண்டிருக்கு ஹிஜ்ரத் காண்டம் விளாதத்து காண்டம் முபுவத்து காண்டம் என்னும் மூன்று காண்டங்களை உடையது அபுல் காசு அப்துல் மரைக்காயர் முன்னிலையில் நூல் அரங்கேற்றம் செய்யப்பட்டது அபுல் காசிம் அரைக்காயர் முன்னாலதான் இவர் இயற்றிய பிறநூல்கள் நம்ம எதுவும் முதுமொழி மாலை எழுதியிருக்காருன்னு பார்க்குறோம் அது மட்டும் இல்லாமல் நுண்டி நாடகம் உமர் புலவர் எழுதுகிறாரு சீதக்காதி கோவை சீதக்காதி திருமண வாழ்த்து இது எல்லாத்தையும் உமர் புலவர் எழுதியிருக்கிறாரு அடுத்த இலக்கிய வரலாறு சீராபுராணத்தின் உருவம் அப்படின்னு பாக்குறப்போ ஆசிரியர் உமர் புலவர் காலம் கிபி பதினேழாம் நூற்றாண்டு ஐயாயிரத்தி இருபத்தி ஏழு விருத்த பாக்களால் ஆனது விளாதத்து காண்டாம் நுவத்து காண்டாம் ஹிஜரத்து காண்டம் என்று மூன்று காண்டங்களையும் ஒன்பத்தி தொண்ணூத்தி ரெண்டு படலங்களையும் கொண்டது சமயம் அப்படிங்கிறப்ப இஸ்லாமிய சமயம் ஆதரித்த வள்ளல் சீரக்காதி காப்பிய தலை மாந்தன் நபிகள் நாயகம் ஆவார் நபிகள் நாயகத்தின் பிறப்பு தீர்க்க தரிசனம் நபி பட்டம் பெற்றது நபிக்கு இழைக்கப்பட்ட இன்னல்கள் நபி மெக்காவிட்டு மெதினா வந்தது தீன் நெறி வளர்த்தது என்னும் செய்திகளை காப்பியமாக உமர் புலவர் வடித்துள்ளார் அரபு சொல் அரபு பெயர்கள் மிக இயற்கையாக பாடல்களில் இளையோடி கிடக்கின்றன தவிர்க்க முடியாது ஏன்னா இது வந்து அரபு காப்பியம் நட கதைக்களம் வந்து அரபு நாடு அப்படிங்கிறதுனால அந்த இருக்கக்கூடிய பெயர்கள் வரதான் செய்யும் வாரினில் பெரும்புணர் பரந்த செல்வம் இத்தாருடை முகமதின் வரக்கத்தால் என ஊரினில் தலைவருக்கு இயம்பி உள்மகிழ்ந்து வரக்கத் என்றால் கருணை இறைவனின் கருணை என்னும் பாடல் இரண்டரை கலந்திருப்பதை காணலாம் அரபு மொழி சொற்கள் அதிகமா இருக்கிறனால் கொஞ்சம் நடை கடினமான நடை கொண்டதுதான் சிராபுராணம் உமர் புலவர் அடுத்த இலக்கிய வரலாறு தமிழில் இயற்றப்பட்ட இஸ்லாமிய காப்பியமாக சீராபுராணத்தின் ஆசிரியர் இவராவார் கீழக்கரையில் சோனகர் வகுப்பில் பிறந்த இவர் பின்னர் இஸ்லாம் மதத்தை தழுவினார் இவரது தந்தை முகமது நயனா பிள்ளை ஆவார் இவரது காலம் ஆயிரத்தி அறுநூத்தி நாற்பது முதல் ஆயிரத்தி எழுநூற்றி மூன்று வரையுள்ள காலம் அரேபிய நாட்டில் பிறந்த நபி பெருமானாரின் வாழ்க்கை வரலாற்றினை கம்பரை போன்று தமிழ் இலக்கண இலக்கிய மரபுகளை மீறாது காப்பியமாக உமர் புலவர் படைத்துள்ளார் கம்பனோட நடை இவரது நடையில இருக்கு இதனை எழுத உதவியவர் சதக்கத்துல்லா அப்பா அவர்கள் அவர்தான் வந்து மூலக்கருவ வந்து உமர் புலவர்த சொல்றார் ராமநாதபுரம் மன்னர் ரகுநாதபதி சேதுபதியிடம் அமைச்சராக இருந்த வள்ளல் சீதக்காதி என்னும் செல்வர் மூறு புலவரை போற்றி புரந்தார் இவரது இயற்பெயர் செய்யது காதர் மறைக்காயர் சையத் காதர் என்பதாகும் இப்பெயரையே சீதக்காதி வள்ளல் என குறிப்பிட்டனர் இவ்வள்ளலை பற்றிய புகழ் மொழிகளும் தனிப்பாளர்களும் உள்ளன செத்தும் கொடுத்தான் சீதக்காதி அப்படிங்கிற பழமொழியும் இங்கே வழங்கிய வழக்கத்துல இருக்கு செத்தும் சீராபுராணத்தை கொடுத்தான் சீதக்காதி இவ்வள்ளனை பற்றிய புகழ் மொழிகளும் தனிப்பாளர்களும் உடனே இவர் பதினேழாம் நூற்றாண்டில் வாழ்ந்த வள்ளலாவார் இவர் பெற்று பெரும் புகழ் இன்றும் படிக்காசு புலவரின் பாடல்களில் ஒளி வீசி திகழ்கின்றது சீதக்காதி மறுபடியும் வந்து மண்ணுலகில் பிறந்தால்தான் புலவர்களின் வாழ்வு சீர்பட முடியும் என்று கருத்தோடு அவர் பாடிய பாடல் ஒன்று உண்டு சீதக்காதி மறைஞ்சிட்டாரு புலவர்களும் வறுமை விட்டுட்டாங்க இனிமேல் புலவர்கள் ஆதரிக்க யாருமே இல்லை அப்படிங்கிற பொருள படிக்காசு புலவர் ஒரு பாடல் எழுதியிருக்கார் சீராபுலான நூல் எழுதப்பட்டது பற்றி ஒரு வரலாறு வழக்கில் வழங்கப்பட்டு வருவது நோக்கத்தக்கது சீதக்காரி என்ற வள்ளலுக்கு முஸ்லிம் மக்கள் இஸ்லாமிய சமய கருத்துக்களையும் முகமது நபியின் வரலாற்றையும் அறிந்து கொள்ள தமிழில் நூல் இல்லையே என்ற ஒரு ஆசை இருந்தது இக்குறையை போக்க வேண்டும் என்று முடிவெடுத்து செயல்பட்டார் இஸ்லாமிய சமய கருத்துக்களையும் முகமது நபியின் வரலாற்றையும் அறிந்து கொள்வதற்காக அரபு மொழியை அவர் படிக்க வேண்டியிருந்தது தமிழில் படித்து அறிந்து கொள்ள வாய்ப்பாகும் என்று அதற்கு அதற்காக முயன்றும் வந்தார் ஆனால் தமிழில் புலமையும் செய்யுளியற்றும் திறமையும் உடைய முஸ்லிம் புலவர் ஒருவரும் கிடைக்கவில்லை உமரு புலவர் என்ற முஸ்லிம் புலவர் வேறு ஒரு இடத்தில் அரசவை புலவராக இருப்பதை அறிந்தார் அவரை வரவழைத்து தனது வேண்டுகோளை தெரிவித்தார் உமரு புலவர் அவருடைய விருப்பத்தை நிறைவேற்ற தொடங்கினார் இனிய செந்தமிழ் பாடல்களால் புராணம் பாடத் தொடங்கினார் நூல் முற்று பெறுவதற்கு முன்னரே வள்ளல் சீதக்காதி இறந்து விட்டார் மற்றொரு செல்வர் அபுல் காசிம் அரைக்காயர் என்பவர் அப்போது பொருளுதவி செய்ய முன்வந்தார் நூல் நிறைவேறுவதற்கு வேண்டிய அனைத்து உதவிகளையும் செய்தார் இவ்வாறு உதவிய செல்வரின் வள்ளல் தன்மையை கம்பரை போல சீராபுராணத்தில் நூறு பாடல்களுக்கு ஒருமுறை புகழ்ந்து பாடியுள்ளார் இந்நூல் ஆயிரத்தி எழுநூற்றி பதினைந்தாம் ஆண்டில் வெளி எழுதி முடிக்கப்பட்டது உமர் புலவரோட மரணத்திற்கு பிறகுதான் இது எழுதி முடிக்கப்பட்டது முகமது நபியின் வரலாற்றை சிறப்பாக உமர் புலவர் இதில் பாடியுள்ளார் ஆனால் நபி பெருமானாரின் வரலாற்று பகுதியை முழுவதும் அமைத்து அவர் பாடவில்லை அவர் பாடாமல் விட்ட வரலாற்று பகுதியை பிற்காலத்தில் அகமது மறை என்னும் புலவர் பாடி முடித்தார் அந்நூல் சின்ன சீரா என்று வழங்கப்படுகிறது சீரா என்பது ஷீரத் என்ற அளவு சொல்லின் திரிவு இதன் பொருள் வரலாறு என்பதாகும் இந்நூல் விளாதத்து காண்டம் நுவத்து காண்டம் ஹிஜுரத்து காண்டம் என்ற மூன்று காண்டங்களை உடையது இதில் தொண்ணூத்தி படலங்களாக பிரிக்கப்பட்டுள்ளது இதில் ஐயாயிரத்தி இருபத்தி ஏழு பாடல்கள் இடம்பெற்றுள்ளன முதற்காண்டமாகிய விலாதத்து காண்டம் தமிழ்மயமாக்கப்பட்ட அரபி சிற்றூர்களையும் நகரங்களையும் வர்ணிப்பதாக உள்ளது இரண்டாவது காண்டமாகிய நுவவத்து காண்டம் நபிகள் நாயகம் அருள் பெற்ற வரலாற்றையும் மூன்றாவது காண்டமாகிய ஹிஜ்ரத் காண்டம் அவர் மெக்காவிலிருந்து மதுராவிக்கு சென்றதையும் விவரிக்கின்றன இந்நூலின் கடவுள் வாழ்த்தாக அமைந்த திருவினும் திருவாய் பொருளினும் பொருளாய் தெளிவினும் தெளிவாய் சிறந்த மறுவினும் மறுவாய் அணுவினுக்கு அணுவாய் மதித்திடா பேரொழி அனைத்தும் பொருவினும் பொருவா வடிவினும் வடிவாய் துறைந்த பல் உயிரின் கருவினும் கருவாய் பெருந்தவும் புரிந்த கருத்தானை பொறுத்ததல் கருத்தே என்ற பாடல் ஆழ்ந்த கருத்தும் பொதுவான நோக்கமுடையதாக அமைந்துள்ளது அடுத்த இலக்கிய வரலாறு சீதாபுரம் இயற்றியவர் தந்தை முகமது நயினார் பிள்ளை காலம் ஆயிரத்தி அறுநூற்றி நாற்பதுல இருந்து ஆயிரத்தி எழுநூற்று மூன்று அரேபிய நாட்டில் பிறந்த நபி அவர்களின் வாழ்க்கை வரலாறு எனினும் கம்பனை போல தமிழ் களத்தையே தனக்குரியதாக எடுத்துக்கொண்டார் தமிழ் இலக்கண இலக்கிய மரபுகளை மீறாது காப்பியத்தை அமைத்துள்ளார் இவரை ஆதரித்த வள்ளல் சீதக்காரி எழுத உதவியவர் சதக்கத்துள்ளா அப்பா அவர்கள் இந்நூலில் விழாதத்து காண்டம் காண்டம் ஹிஜ்ரத் காண்டம் என்ற மூன்று காண்டங்களையும் தொண்ணூத்தி ரெண்டு படங்களையும் ஐயாயிரத்தி இருபத்தி ஏழு பாடங்களையும் கொண்டது விலாதத் என்றால் பிறப்பு என்ற பொருள் இதில் நபிகள் நாயகத்தின் பிறப்பு குறிப்பிடப்படுகின்றது நுகுவத்து என்றால் தீர்க்க தரிசனம் என்ற பொருள் நபிகள் வாழ்க்கையில் முப்பத்தி எட்டு வயது முதல் ஐம்பது வயது வரை நடந்த முக்கிய நிகழ்வுகள் இதில் விளக்கப்படுது இளமை காலம் முழுவதும் ஹிஜ்ரத் நல் நல்லவைக்காக இடம்பெயர்தல் என்ற பொருள் இடம்பெயர்தல் என்ற பொருள் நல்ல விஷயத்துக்காக இடம்பெயர்தல் அவர் மெக்காவை விட்டு நல்ல விஷயத்திற்காக மெதுனா சென்ற வரலாறு இதில் விளக்கப்படுகிறது இத்துடன் புராணம் குறித்த செய்திகளை நிறைய செஞ்சுக்கலாம் காலங்கள்ல காலங்களில் யூஜி டிஆர்பின் நியமனத்திற்கான அனைத்து படப்பகுதிகளையும் தனித்தனியாக காட்சிப்படுத்த இருக்கிற அந்த காணொலிகள் அனைத்தையும் நீங்க பார்க்கணும் அப்படின்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த காணொலிகள் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா உங்க நண்பர்களுக்கும் பரிந்துரை செய்யுங்கள் மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்